மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கடலோர பகுதிகளான வடகால், எடமணல், ஆமைப்பள்ளம், வேட்டங்குடி, கடவாசல், ராதாநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் 5,000 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். நிலத்தடி நீர் உப்பு நீராக உள்ளதால் மேட்டூர் அணை தண்ணீர் மற்றும் மழையை நம்பியே இப்பகுதி விவசாயிகள் உள்ளனர். இந்த நிலையில் பிரதான பாசன வாய்க்காலான பொறை வாய்க்கால், தெற்கு ராஜன் ஆறு உள்ளிட்ட பாசன ஆறுகளில் காலம் கடந்த கட்டுமான பணிகளால் மேட்டூர் அணை திறந்து 3 மாதங்கள் கடந்தும் இதுவரை தண்ணீர் வந்து சேரவில்லை. அதேபோல பிரதான 6 வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்ட நிலையில் கிளை வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை. தற்போதைய நிலையில் தண்ணீர் வந்தாலும் காலம் கடந்து சம்பா சாகுபடி பணியை தொடர்வதால் அறுவடை நேரத்தில் மழையால் பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் கவலையில் உள்ளனர். மேட்டூர் அணை திறந்து 30 நாட்களுக்குள்ளாவது தண்ணீர் வந்தடைந்தால்தான் உரிய நேரத்தில் சம்பா சாகுபடியை தொடங்கி மழையிலிருந்து பயிர்களை காப்பாற்ற முடியும் என தெரிவித்த விவசாயிகள் கட்டுமான பணிகளை கோடை காலத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் எனவும் கடலோர பகுதிக்கு தடையின்றி தண்ணீர் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.